ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கே கே க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐஸ்கிரீம். பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப இந்த சம்மருக்கு நல்லா பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேட்பாங்க, இந்த பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லது கூட. அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழம், அதாவது ஒரு 8 பேரிச்சம்பழம் இருக்கும். அதை சீடு எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டேன், அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு பேரிச்சம்பழம், 1.5 கப்பு சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து எல்லாமே ஹெல்த்தியானது தான், அதனால் பசங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சாக்லேட் கூட சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நான் கொக்கோ பவுடர் போடுறேன் இன்றைக்கி, 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியானது. இதை பாருங்கள், நல்லா பிளெண்டாக எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனோடனே இப்போது நான் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக அந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரீசரில் ஒரு 6 to 8 hours வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னா நம்ம கார்னிஷ் பண்ணி நல்லா பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம், கெஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீமு. இப்போ இது மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் போடுறேன், அதாவது கொப்பரை கூட நம்ம துருவி போடலாம். ஆனால் என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுனால அதை போட்டு கார்னிஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.